பாக்ஸிங் டே டெஸ்ட் கிரிக்கெட் லவர்ஸ்க்கு எல்லாத்துக்கும் தெரியும் டிசம்பர் 26ஆம் தேதி கிறிஸ்மஸ்க்கு மறுநாள் விளையாடக்கூடிய டெஸ்ட்னு. அதனால இதை பாக்ஸிங் டே டெஸ்ட்னு சொல்றாங்க. பாக்ஸிங் டேனா என்னன்றதா இந்த ஒரு காணொலியில பார்க்க போறோம். அனைவருக்கும் வணக்கம், நான் உங்கள் மதுரை குருவி. இந்த ஒரு காணொலிக்குள்ள போறதுக்கு முன்னாடி எங்களை நம்பி சப்ஸ்கிரைப் செய்த நிறைய சப்ஸ்கிரைபர் சொந்தங்களுக்கு எங்களோட மனமார்ந்த நன்றியை நாங்க தெரிவிச்சுக்கிறோம். இதே மாதிரியான சப்போர்ட் நீ கண்டினியூஸா கொடுத்துக்கிட்டே இருங்க. உங்க சப்போர்ட்னாலதான் இந்த மாதிரியான இன்ஃபர்மேட்டிவான கண்டென்ட் மற்றும் ஃபன் இருந்த கண்டென்ட் எல்லாம் கண்டினியூஸா வர இருக்கு. இதெல்லாம் பார்க்க நீங்க செய்ய வேண்டியது ஒண்ணுதான், எங்க சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோ. இப்ப நம்ம காணொலி நிறுவனமானது ஆஸ்திரேலியால ஃபர்ஸ்ட் கிளாஸ் கிரிக்கெட்டை ப்ரமோட் பண்ணிட்டு இருந்தாங்க. 1865 ஆஸ்திரேலியாவோட ஃபர்ஸ்ட் கிளாஸ் டீமான விக்டோரியா மற்றும் நியூ சவுத் வேல்ஸ் கிடையான ஒரு டெஸ்ட் மேட்ச் நடந்துச்சு. ஒரு டெஸ்ட் மேட்ச் ஆனது பார்த்தோம்னா கிறிஸ்துமஸ்க்கு முன்னாடி ஆரம்பிச்சு கிறிஸ்துமஸ் தாண்டி முடியற மாதிரி ஒரு பிக்சர் ஆனது நடத்தப்பட்டுச்சு. இந்த ஒரு டெஸ்ட் மேட்ச்ல நியூ சவுத் வேல்ஸ் பிளேயர்கள் எல்லாம் கிறிஸ்துமஸ்க்கு தங்க குடும்பத்தினரிட நெருக்க முடியலன்னு ரொம்பவுமே கவலைப்பட்டாங்க. அதுக்கப்புறமா அந்த டெஸ்ட் மேட்ச் என்ன செய்யப்பட்டுச்சு அப்படின்னு பார்த்தோம்னா அதுக்கப்புறம் வருஷத்துல இருந்து இந்த டெஸ்ட் மேட்ச் ஆனது நியூ இயர் ஆன January 1st இருந்து விளையாடப்பட்டுச்சு. பின்னர் ஆஸ்திரேலியா நடக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் கிளாஸ் கிரிக்கெட்டும் சரி ஆசஸ் கிரிக்கெட்டும் சரி கிறிஸ்துமஸ் ஒட்டி வர மாதிரியான கிரிக்கெட் மேட்ச்கள் நிறைய வைக்கப்பட்டுச்சு. இப்படிப்பட்ட ஆசஸ் தான் 1950 1951 வரைக்கும் நடந்த ஆசஸ் மேட்ச். இந்த ஒரு ஆசஸ் மேட்ச் ஆனது 4 நடத்தப்பட்டுச்சு. 22ஆம் தேதி ஆரம்பிச்சு December 27ஆம் தேதி வரைக்கும் இந்த டெஸ்ட் மேட்ச் நடந்துச்சு. மேட்சோட 4வது நாள் பார்த்தோம்னா 26 December ஆன பாக்ஸிங் டேல நடந்தது. அதுக்கப்புறமா தான் பாக்ஸிங் டேக்கு நிறைய கூட்டம் வரதை தெரிஞ்சுக்கிட்ட ஆஸ்திரேலியன்ஸ் என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா 1974 1975 ஆசஸ் ஆனது பார்த்தோம்னா 6 டெஸ்ட் போட்டிகள் இருந்துச்சு. 6 டெஸ்ட் போட்டிகள்ல 3வது டெஸ்ட் போட்டி ஆனது பாக்ஸிங் டே சொல்லக்கூடிய 26வது டிசம்பர்ல வர மாதிரியான பிக்சர்ஸ் வச்சாங்க. ஒரு சீசன் ஆசஸ் ஆனது ரொம்பவுமே பெரிய லெவல பார்க்கப்பட்டுச்சு. 1980கள்ல இருந்து இந்த பாக்ஸிங் டே டெஸ்ட் சொல்லக்கூடிய December 26ஆம் தேதி நடக்கக்கூடிய டெஸ்ட் மேட்ச் ஆனது ஆஸ்திரேலியால ரொம்பவுமே பிரபலமாக ஆரம்பிச்சு. அது மட்டும் இல்லாமல் கிறிஸ்துமஸ்க்கு மறுநாள் பாக்ஸிங் டேக்கு லீவ் விடுறதுனாலயும் கிரிக்கெட்டோட ரீச் அதிகமா இருந்துச்சு. அதுக்கப்புறமா தான் இந்த பாக்ஸிங் டே சொல்லக்கூடிய 26வது டிசம்பர்ல வர மாதிரியான பிக்சர்ஸ் வச்சாங்க. ஆஸ்திரேலியன் கிரிக்கெட் போர்டு ஆனது கொண்டு வர ஆரம்பிச்சு. பின்னர் 1980கள்ல இருந்துதான் பாக்ஸிங் டே கிரிக்கெட் ஆனது டிவில ஒளிபரப்பப்பட்டுச்சு. அது மட்டும் இல்லாமல் வியூவர்ஷிப்பும் நிறைய இருக்கிறதுனால இந்த ஒரு பாக்ஸிங் டே டெஸ்ட் 1980கள்ல இருந்து கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க ஆஸ்திரேலியன் பிளேயர்ஸ். அப்புறமா தான் பாக்ஸிங் டே மேட்ச் ஆனது உலகம் முழுவதும் பிரபலமாக ஆரம்பிக்குது. பாக்ஸிங் டே டெஸ்டும் உலகம் ஃபுல்லா விளையாடப்படும். இதோட இந்த ஒரு காணொலியை முடிச்சுக்கலாம். இந்த ஒரு காணொலி பிடிச்சிருந்துச்சா லைக் பண்ணுங்க. இந்த தகவல் உங்க நண்பருக்கும் தெரியணும்னு நினைச்சா ஷேர் பண்ணுங்க. காணொலியை கடைசி வரைக்கும் பார்த்தவங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி தான் இந்த சேனல் பாக்கீங்க அப்படின்னா வரைக்கும் 4 சொந்தங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணிவிட்டு எங்களை ஒரு 1K வாங்க வைங்க. மறக்காம பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோ உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். மேலும் இது போன்ற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட் உங்களை நான் அப்புறம் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் வந்து விடைபெறுவது நான் உங்கள் மதுரை குருவி.